ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நாம் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரவங்களுக்காக பிகினர்ஸ் ஒன்லி அப்படிங்கிற ஒரு சாப்டரை ஸ்டார்ட் பண்ணி நாம் அதில் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும், டெக்னிக்கலாக ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணணும், ஃபண்டமெண்டலாக எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரீசன்ட் டேஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நாம் இந்த சாப்டர் 51 பார்க்க போகிறது ஒரு முக்கியமான 8 விஷயங்கள். ஸோ ஃபண்டமெண்டலாக நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா இந்த 8 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களும் பயனடைவாங்க அப்படி நம்புனீங்கன்னா மற்றவங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 8 பாயிண்ட், அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பி ரீசனபிள். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல வாலட்டாலிட்டியில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வாங்கின பங்கு இறங்குதுன்னா உடனே பேனிக்காக இதை செல் பண்ணவும் கூடாது. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, ஆனால் அந்த ப்ரைஸ் கிடைக்காமல் ஏறிக்கிட்டே போதுன்னா உடனே பேனிக்காகி வெகு வேகமாக ஓடி போய் அதை பை பண்ணவும் கூடாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணியிருக்கீங்க இல்லை பை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ஸோ அந்த ஸ்டாக்கு ஏறும் அப்படிங்கிற ஒரு கணிப்பில் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஏறப்போகும், இந்த ப்ரைஸ் வரும் அப்படின்ற கணிப்பில் வெயிட் பண்றீங்க அப்படின்னா பிளைண்டா அப்படி பண்ணாம CAGR கால்குலேஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அது ரீசனபிளான ரிட்டர்னா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து மார்க்கெட் நம்மளை கைவிட்டுறாது, ஒரு சின்ன இறக்கம் கொடுத்தாலும் திரும்ப அது ஏறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாம ஒரு ஸ்டாக்கை பார்த்து பேனிக் ஆகுறோம் அப்படின்னா அது ஒரு ரீசனபிளான விஷயமா இருக்கணும். ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் நம்ம பயந்து அந்த ஸ்டாக்கை நம்ம செல் பண்ணிடக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போயிட்டோம்னா. ஸோ 15-18% ஒரு CAGR வேல்யூ இருக்குன்னா அப்போ அந்த நிறுவனம் குட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ நாம் அந்த நிறுவனத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா நம்ம அதுக்காக வெயிட் பண்ணலாம், ஒரு நல்ல ரீசனபிளான ரிட்டர்ன் கிடைக்கும்போது அதை செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னன்னா லாங் டேர்ம் அப்ரோச். ஸோ நாம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஏன் இன்வெஸ்டர்ஸ் லாங் டேர்ம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு. அதே தான், ஸோ லாங் டேர்ம் தான் கம்பல்சரி நமக்கு ஒரு ரீசனபிளான ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ லாங் டேர்ம் அப்ரோச்சை நீங்கள் எப்பொழுதுமே பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 2-3 days ஷார்ட் டேர்மில் வெளியாகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. லாங் டேர்ம் அப்ரோச்சை எப்பொழுதுமே அதிகமாக பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. தேர்டு, லாங் ஃபார் இன்வெஸ்டபிள் கிரேட் ஆட்ரிபியூட். ஸோ இது என்னன்னா, ஸோ நம்ம ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட டிஸ்பிளே, ஸோ அந்த நிறுவனத்தோட அந்த பண்புகள் சொல்லுவாங்கல்ல, லைக் அதோட கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நிச்சயமா அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல நிறுவனமா இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு நல்ல பண்பு இல்லை அப்படின்னு தெரியும் போது அதில் நம்ம ஒரு ஷார்ட் டேர்மா ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த நிறுவனத்தோட குணங்கள் எப்படி இருக்குது, ஸோ இப்போ அந்த நியூஸஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம கம்பல்சரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், ரெஸ்பெக்ட் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு நிறுவனத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா அதில் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. ரொம்ப சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதில் நம்ம ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணவும் கூடாது. ஸோ அதோட எப்பொழுதுமே நாம் அந்த நிறுவனத்தோட ப்ரமோட்டர்ஸ் எப்படி இருக்காங்க அவங்களோட, நம்ம இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட்னு போயிட்டோன்னா அதில் நம்ம நிறுவனத்தோட ப்ராடக்ட் என்ன, பிஸ்னஸ் என்னங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனத்தை கையாடுற அந்த ப்ரமோட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, ஸோ அப்போ வந்து நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ அவங்களுடைய கேரக்டர் வைஸ், அதாவது அவங்க மேலே எந்த சிவில் இஷ்யூ, லைக் அவங்க மேலே கேசஸ் இந்த மாதிரிலாம் இல்லாத போது அந்த நிறுவனத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டாக் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல நிறுவனம் அப்படின்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ குவாலிட்டி வைஸ் நம்ம அதை செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம எப்பொழுதுமே குவான்டிட்டி
கம்மியா இருக்கு அப்படின்னு அதிக குவான்டிட்டி வாங்காம அந்த நிறுவனத்துல நம்ம இந்த பணத்தை போடுறதுனால என்ன குவாலிட்டி இருக்குங்கிறது செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, கட் த நாய்ஸ் அப்ளை த செக்லிஸ்ட். இது ரொம்ப அடுத்த முக்கியமான விஷயம். ஸோ ஒரு நிறுவனத்தை பத்தி எவ்வளவுதான் அனலைஸ்டு சொன்னாலும், ரிசர்ச் கால்ஸ் கொடுக்குறவங்க சொன்னாலும், டிவி நியூஸ் பேப்பர்ஸ்ல பை பண்ணுங்க பை பண்ணுங்க பை பண்ணுங்கன்னு சொன்னாலும், இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு தடவை டாடா ஸ்டீல் கம்பெனிக்கு வந்து ஒரு நியூஸ் வந்தது, பாசிட்டிவ் நியூஸ், கன்ஃபார்மா இந்த ஸ்டாக் 750 ரூபா போகும் போகும்னு ரொம்ப பிளிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எந்த இந்த கால்ஸ் கொடுக்குற கம்பெனிஸும் சரி, நியூஸ் கொடுக்குற சேனல்ஸும் சரி, இந்த ஸ்டாக் வந்து ரிசர்ச்ல லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம்ல 720 தாண்டும்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்து ஒரு சின்ன நியூஸால இந்த ஸ்டாக் இறங்கி ஸ்டில் அது இப்போ ரீசெண்டாக அது 52 வீக் லோவை கூட டச் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த அனலைஸ்ட் கொடுக்குற ரிப்போர்ட், நியூஸஸ்ல கொடுக்குற ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் ஒரு மானிட்டரா எடுத்துக்கிட்டு நாம வச்சிருக்கிற செக்லிஸ்ட அதுல அப்ளை பண்ணி பார்த்து அது சரி அப்படின்னு பட்டா மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம், ரெஸ்பெக்ட் த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஸோ இதை பத்தி தான் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். எப்பொழுதுமே நமக்கு வந்து ஒரு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, நமக்கு ஒரு லக் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ நம்மளோட பேட் லக் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுங்க அப்படிங்கும் போது, நம்மளோட மார்ஜின் சேஃப்டிக்கு நம்ம என்ன வழி பண்ணிருக்கோம் அப்படிங்கறத ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணுங்கிறாங்க. அடுத்த விஷயம் ஐபிஓ. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது சில எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து ஐபிஓஸை அவாய்ட் பண்றது நல்லது. ஒரு நல்ல நிறுவனத்துல ஐபிஓ வருது, ரொம்ப கம்மி ரேட்டா இருக்கு அப்படின்னா ஓகே, அதுக்கு வந்து நம்ம அந்த தேர்ட் ஸ்டேஜ்ல பார்த்த அந்த ஈக்விட்டி ரிசர்ச் மெத்தடை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்றது ஓகே. மற்றபடி அந்த ஸ்டாக் ஐபிஓல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போற நிறுவனத்தோட ப்ரைஸ் வேல்யூ கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும். அதனால நம்ம அதெல்லாம் பார்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஐபிஓ அவாய்ட் பண்ணிட்டு, அது லிஸ்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு அப்படி ஐபிஓ பிளைண்டா பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது கடைசியா, கண்டினியூ லேர்னிங். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம உள்ளே போக போக போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், ஸ்டில் நம்ம லேர்ன் பண்ணணும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத லைஃப் டைம் நம்ம எஃபர்ட் போட்டு கற்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது நம்ம நாலேஜ் பேஸை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃபாக கொண்டு போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஒவ்வொருத்தவங்க சொல்லியிருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபட், அதுக்கப்புறமா வந்து இன்னும் நிறைய பேர் இதை பற்றியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு டாப் 5-4 புக்ஸ் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கேன், இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, த எஸ்ஏ ஆஃப் வாரன் பஃபட், ஸோ லெசன் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ், அப்புறம் த லிட்டில் புக் தட் பீட்ஸ் த மார்க்கெட், அடுத்தது த லிட்டில் புக் ஆஃப் வேல்யூஷன், அடுத்து த லிட்டில் புக் பை தட் பில்ஸ் வெல்த். ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நிறைய நியூஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கூட நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எனக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் இந்த சாப்டரோட எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்த சாப்டர் மண்டேல நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக. அனலைசஸும் நம்ம ரீகால் பண்ணி ஏதாவது ஒரு பங்கு, லைக் ஐடிசி, அசோக் லேலா, இந்த மாதிரியான பங்குகளை எடுத்து நாம ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக எந்த வீடியோவை நீங்கள் தேடி வர வேணாம், பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோஸும் ஆன் டைமில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். பை பாய்.